சாம்சங் கேலக்ஸி ஏ லெவனில் எப்படி நாம் டெவலப்பர் மோட் ஆன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதலாக நாம் என்ன செய்யணும்னா செட்டிங்குக்கு வர போகிறோம். செட்டிங்கில் வந்து பொட்டத்தில் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனுன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த அபவுட் ஃபோனுன்றதை முதலாவது நீங்கள் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அடுத்ததான் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தா பில்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரியா. இந்த பில்ட் நம்பர்ன்ற ஆப்ஷனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிக்கொண்டுருங்க. ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் வெயிட் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு டெவலப்பர் மோட் ஒன் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலர்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, பேக் கொடுத்து வெளியில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனி டெவலப்பர் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணி கொள்ளலாம். ஸோ டெவலப்பர் மோடை எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கீழே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஷன் வரும். பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் டெவலப்பர் ஆப்ஷன்ன்ற ஒரு ஆப்ஷனை காட்டும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இதை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் முதலாவது நீ யூஎஸ்பி கேபிளை உங்களோட லேப்போட கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்ட்ராய்ட் ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிக்கொள்ளும். தேங்க்யூ.